சரித்திரம் பேசு, நான் உங்கள் சேவியர். இந்த காணொலி நாம் காண இருப்பது ஹிஸ்டரி ஆஃப் செஸ், அதாவது சதுரங்கத்தின் வரலாறு. சதுரங்கம் அதாவது செஸ் 1500 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு 6 நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவில் விளையாடப்பட்டு வந்த சதுரங்கம் என்னும் விளையாட்டில் இருந்தே வளர்ச்சியடைந்தது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. இங்கிருந்து மேற்கே ஐரோப்பாவுக்கும் கிழக்கே கொரியா வரையும் பல வேறுபாடுகளுடன் பரவியது. இது மங்கோலியா வழியாக ரஷ்யாவுக்கு பரவியது. அங்கே 7 நூற்றாண்டின் தொடக்கத்தில் விளையாடப்பட்டதாக தெரிகிறது. இந்தியாவிலிருந்து பாரசீகத்துக்கு பரவிய இவ்விளையாட்டு பாரசீகத்தை இஸ்லாமியர்கள் கைப்பற்றிய பின்னர் இஸ்லாமிய நாடுகள் பலவற்றிலும் பரவியது. முஸ்லிம்களால் 10 நூற்றாண்டு அளவில் இது ஸ்பெயினில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 13 நூற்றாண்டில் காஸ்டிலின் அல்போன்சாவின் ஆதரவில் செஸ், பேக்கன்மோன், டைஸ் என்னும் விளையாட்டுகள் தொடர்பான நூலொன்று எழுதப்பட்டுள்ளது. 11 நூற்றாண்டில் செஸ் இங்கிலாந்தை எட்டியது. அங்கே அது கூரியர் முதலிய வேறுபட்ட வடிவங்களாக உருவெடுத்தது. இந்த விளையாட்டை இருவர் ஆடலாம். ஒவ்வொருவருக்கும் 16 காய்கள் உண்டு, அதாவது ராஜா கிங், ராணி குயின், யானை அல்லது கோட்டை ராக், மந்திரி பிஷப், குதிரை நைட் மற்றும் சிப்பாய் பான் என்பவை. ஒருவர் கருப்பு நிற காய்களையும் மற்றொருவர் வெள்ளை நிற காய்களையும் வைத்துக் கொள்ளலாம். 15 நூற்றாண்டின் இறுதியில் செஸ் காய்களின் நகர்த்தலுக்கான வரைமுறைகள் இத்தாலியில் பயன்பாட்டுக்கு வந்தன. போன்கள் அதாவது வீரர்கள் முதல் நகர்த்தலின் போது 2 கட்டங்கள் முன் நகரலாம் என்ற விதி ஏற்பட்டது. பிஷப் திறந்த கட்டங்களின் மூளைவிட்டம் வழியாக எவ்வளவு தூரமும் செல்லலாம் என்ற விதியும் புழக்கத்துக்கு வந்தது. முன்னர் இவை மூளைவிட்டம் வழியாக 2 கட்டங்கள் மட்டுமே நகர அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கட்டங்களை பாய்ந்து செல்ல இவற்றுக்கு இருந்த அனுமதி நீக்கப்பட்டது. மூளைவிட்டம் வழியாக ஒரு கட்டம் மட்டுமே நகரலாம் என ராணிக்கு இருந்த சக்தி கூட்டப்பட்டு திறந்த கட்டங்களினுடனாக ஏத்திசையிலும் எவ்வளவு தூரமும் நகரலாம் எனும் அனுமதிக்கப்பட்டு ராணி ஒரு மிகச் சக்தி வாய்ந்த காயாக ஆக்கப்பட்டது. மேற்படி மாற்றங்கள் செஸ்ஸை கூடுதலாக பகுப்பாய்வு செய்வதற்கு வழிவகுத்ததன் மூலம் பல ஈடுபாடுள்ள செஸ் ஆர்வலர்களை உருவாக்கியது. அக்காலம் தொட்டு ஐரோப்பாவில் செஸ் அதிகம் மாற்றமில்லாது இன்று விளையாடப்படுவது போலவே இருந்து வருகிறது. சமநிலைக்கான நிபந்தனைகள் தவிர்ந்த ஏனைய தற்போது புழக்கத்தில் உள்ள வரைமுறைகள் யாவும் 19 நூற்றாண்டு ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்டன. இந்த உன்னதமான செஸ் விளையாட்டு சர்வதேச அளவிலான 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டிகள் தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் 2022 ஜூலை 28 துவங்க நிலையில் உள்ளது. மொத்தம் 186 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான சர்வதேச செஸ் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம செஸ் நம்ம பெருமை என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏ.ஆர். ரகுமான் இசையில் வரவேற்பு பாடலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் அனைவரின் பார்வையும், ஏன் உலகத்தின் பார்வை, தமிழகத்தை நோக்கி திரும்பியுள்ளது எனலாம். இது நம் இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு, நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை எனலாம். நன்றி, வணக்கம்.